Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோடு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போகலாம், அது சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எப்படி மேக்கப் பண்ணிட்டு போகலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்டர் வச்ச சாரியாக இருந்தால் நம்மளோட ப்ளவுஸ் வந்து சூஸ் பண்ணும் போது கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட லுக்கை வந்து இன்னமும் அதிகமாக காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். சூஸ் பண்ணுற ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் சாரிக்கு. அடுத்து பார்ப்போம். இப்போ சாரியை சூஸ் பண்ணியாச்சு, அடுத்து மேக்கப் போட ஆரம்பிக்கணும். மேக்கப் போட்டால் அந்த மேக்கப் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர வரைக்கும் கலையாமல் இருக்கணுமே, என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஈஸியாக வந்து வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. வந்து ஐஸ் க்யூபை வந்து ஒரு காட்டன் வச்சு நல்லா ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம போடுற க்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் சரி க்ரீமாக இருந்தாலும் சரி நம்ம ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. நிறையா பேர் செய்கிற தப்பு வந்து இது தாங்க, ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நெக் பார்ட்லாம் விட்டுறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஃபேஸ் மட்டும் தனியாக தெரியும், நெக் பார்ட் வந்து தனியாக வந்து தெரியும். ஸோ வந்து நம்ம இந்த தப்பை வந்து செய்யக்கூடாது, ஈவனாக வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈவனாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அது வந்து திட்டு திட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்க வந்து ரொம்பவே அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பிராண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பிராண்டடாக இருக்கிற மாதிரி க்ரீமாக இருந்தாலும் சரி பவுட்ராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பிராண்டடாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஜல், ஐலைனர், மஸ்காரா, ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து அழகாக வந்து நீட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். வெளியிலலாம் வராத மாதிரி காஜல் போடும்போது யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து போட்டதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக் ரொம்பவும் அடிக்கக்கூடாது, ரொம்பவும் மைல்டாக இருக்காமல் நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அழகாக என்ன கலர் போட்டால் சூட்டாக இருக்குங்கிறத பார்த்து நீட்டாக போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு அழகான லாங் செயின் வந்து சாரிக்கு வந்து டாலர் வச்சு ஒரு செயின் போடுங்க. அது ரொம்பவே உங்களோட லுக்கை வந்து இன்னமும் அதிகமாக காட்டும். அதுக்கு மேட்சாக ஒரு ஜிமிக்கி வச்ச கம்மல் வந்து போடுங்க. ஜிமிக்கி வந்து சாரிக்கு வந்து போடும்போது நம்மளோட லுக்கை வந்து இன்னமும் அழகாக வந்து காட்டும். பொட்டு வைக்கிற நம்ம ஸ்டிக்கர் பொட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த பொட்டு வந்து அழகாக ஒரு மெரூன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து வைங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஃபேஸை வந்து இன்னும் அழகாக வந்து காட்டும். இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ.